அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கல்வித்துறையிலேருந்து கிடைச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அல்லது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் தான் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு மினிமம் 15,500 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு மார்ச் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே அட்டாச் ஆகிருக்கு. இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் திருமணம் ஆனவர் ஆகாதவர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேரண்ட் நேம் அல்லது கார்டியன் நேம் அல்லது ஹஸ்பண்டோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணும். உங்களுடைய நேஷனாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையுமே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எனி அதர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த நம்பர் அண்ட் டேட்டு, அதோட உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இங்கே ஒட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், செல் நம்பர், சிக்னேச்சர் இது எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி பிரின்சிபல், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், மேலக்காவேரி போஸ்ட், சுவாமிமலை மெயின் ரோடு, கும்பகோணம் 02 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பருமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வேறு எந்த மூலமும், அதாவது நேர்லேயோ இல்லை ஆர்டினரி போஸ்ட்டு, கொரியர் இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. கம்பல்சரி உங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மார்ச் 15 ஈவினிங் 5:30 அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அரசு கவின் கலைக்கல்லூரி கும்பகோணம் இங்கேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு அரசு கவின் கலைக்கல்லூரி கும்பகோணத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அலுவலக உதவியாளர் வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 15,700 வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-37 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு வேக்கன்சியுமே வந்து கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுய சான்றப்பமிட்ட ஜெராக்ஸ் காஃபீஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ ஹெல்ப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் இங்கே தமிழ்லேயுமே கொடுத்துருக்காங்க. முதல்வர் போம், அரசு கவின் கலைக்கல்லூரி, மேலக்கொட்டையூர், சுவாமிமலை மெயின் ரோடு, மேலக்காவேரி போஸ்ட், கும்பகோணம், தஞ்சாவூர், 6120002 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவோட லிங்க் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. அதை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.